हाय फ्रेंड्स वेलकम टू फैमिली किचन ना उंगल गीता गोपीनाथ इनकी नम्मलोड रेसिपी पाती कैरट वांग पड़पर कैरट अलवा सो वांग इत टेस्टिया एप्डी सूपर पड़ना अब पाकल फर्स्ट और पैन एड़को ना हीटान और थ्री टेबल स्पून वह नेय विटुपोम नेय वंदु नल्ला सूडानदु ஒரு 10 முந்திரியை உடைச்சு சேர்த்துக்குவோம் ஸோ திராட்சை வேணும்னா சேர்த்துக்கங்க நான் திராட்சை சேர்க்கல முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அந்த நெய்யில் முந்திரி நல்லா பொரிஞ்சிட்டோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ना और सैड ना रोम इन अभी मिक्स पड़ी विटे ना इच्छी इतने और प्लेट वो एचिवे वह नम्बर वो ना और कप अल्वक वो कैरट करेक्टा ना पट अल्वकटे अल्ला वदक वि कैरटो पचवासनलो ஸோ நல்ல நெய்யில போட்ட உடனே நல்லா நமக்கு ஸ்மெல் வரும் சூப்பரான ஸ்மெல் வரும் ஸோ இந்த கப் அளவுக்கு தான் வந்து நான் கேரட் எடுத்துக்கேன் ஸோ இதிலே வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வந்துட்டு நான் சக்கரை சேர்க்க போறேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க கா கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து ஹாஃப் கப் அளவு சேர்த்திருக்கேன் இதிலே வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துடுவேன் இதல ஸோ இத நல்லா mix பண்ணி விடுங்க नल्ला कुक लो फ्लेम वे नम्बर स्टार्टिंग एंड वाक लो फ्लेम वा हलवा प्रासेस वह पड़पो रोम हई फ्लेम वादी लो फ्लेम ना अब अलरी विटे नईटा कुकटे हलवा पड़े नम्बर रोडवा अब वर्द रोम केरफुल ना पड़नों நல்லா அப்படியே லைட்டா mix பண்ணி விட்டுட்டே இருங்க சோ இதுக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல ஆல்ரெடி இந்த கேரட்லயே நல்ல கலர் கொடுக்கும் சோ அதனால நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணவேனா இதுவே நமக்கு போதும் சோ இது கூட வந்துட்டு நான் இதே கப் அளவுக்கு நான் 2 கப் அளவு பால் ஊத்த போறேன் பால் நான் காய்ச்சின பால் தான் ஊத்துவேன் சோ நீங்க பச்சை பால் வேணும்னா ஊத்திக்கலாம் நான் காய்ச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன் சோ அது வந்து நான் 2 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ 2 கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இதுவே போதுமானது இதை ஆட் பண்ணும்போதே நல்லா நம்மளுக்கு நல்ல தழுவான அல்வா வரும் நல்லா கொலகொலன்னு வரும் அதாவது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஒரே இதில் கிடைக்கும் ஒரு 2.5 கப் ஊற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தளர்வாக கிடைக்கும் நம்மளுக்கு அல்வா நான் 2 கப் எனக்கு போதும் அதனால் நான் 2 கப் விட்டுருக்கேன் ஸோ அது பாலெலாம் மிக்ஸ் பண்ணதுமே அதுலேருந்து வர அந்த நல்ல फ्लेवर வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இது நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாக்கும்போது தான் உங்களுக்கு அது நான் சொல்ற அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு தெரியும் சோ இந்த மாதிரி நல்லா கை விடாம mix பண்ணிட்டே இருங்கங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு அடுப்பு வந்து லோ फ्लेம்ல இருக்கணும் சோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க நல்ல கலர் நல்ல வெந்து இந்த கேரட்லாம் வெந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வரும் நான் காமிக்கிறேன் பாருங்க சோ இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டே இருங்க கேரட்டோட அந்த பச்சை வாசனலாம் போகி பாலோட பச்சை வாசனை போகி அதெல்லாம் போயிடு லாஸ்டா நமக்கு ஒரு फ्लेவர் அது வரும் பாருங்க அதுதாங்க இதல வந்துட்டு மெயின் இந்த ஹல்வாலயே இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க சோ இந்த பாருங்கலா சூப்பரான ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருச்சு சோ இத வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா குக்க ஆகட்டும் இது நல்லா mix பண்ணிட்டே இருங்க ஃபுட்டர் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலாம் பாருங்க நமக்கு கலர் எப்படி கிடைச்சிருக்குன்னு சூப்பரா கிடைச்சிருக்கு சோ இது கூட வந்துட்டு நான் ஒரு ஹாஃப் கப் வந்துட்டு sugar white sugar வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கா இதுல வந்த கப்லயே காது போட்டாலே போதும் நான் ஹாஃப் ஆட் பண்ணிருக்கேன் ஸ்வீட் கொஞ்சம் அப்ப ரொம்ப தித்திப்பா இருக்கும்ல அதுக்காக நான் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா அல்வானாவே கொஞ்சம் தித்திப்பா இருக்கும் சோ நம்ம sugar ஆட் பண்ணது நல்லா மெல்ட் ஆகி வரும் சோ அது மெல்ட் ஆகிட்டு அதையும் நல்லா கை விடாம mix பண்ணிட்டே இருப்போம்
அல்வானாலே திப்பாக இருந்தால் தான் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதனால தான் நான் வந்து சுகர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும் அல்வா. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சுகர் ஆட் பண்ணதும் அது நல்லா விலகி வருது பார்த்திங்களா, நல்லா விலகி கொடுக்கும். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கைவிடாமல் அப்படியே அழகாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம செய்கிற நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒன்று, ஃபஸ்ட் நம்ம வந்து ரசித்து ருசித்து அதை செய்யணும். ப்ளஸ் அதை வந்துட்டு ரொம்ப சோர்வு செய்யாமல் பண்ணுறது தாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சு கொடுக்குறவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு வரும். ஸோ அல்வா, இப்போ அல்வாவுக்கு கொஞ்சம் நான் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஆயில், திரும்ப வந்துட்டு நான் ஒரு நெய் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா விட்டுருக்காங்க. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா முந்திரி, அதையும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் வந்து ஈஸியாகவே பண்ணிடலாங்க. ஒரு ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் இருந்தால் போதும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம போட்ட இன்க்ரீஜில் அப்படியே நம்ம எவ்வளோ இது போடுறோமோ அதை டபுளாக செய்யணும். நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா, இப்போ ரெண்டு கேரட் நான் எடுத்திருக்கேன், அதனால் ரெண்டு கப்பு நான் வந்து நான் பால் ஊற்றிருக்கேன். ஒரு கப்பு அளவுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன். ஸோ திருக்கி எடுத்திருக்கேன்ல, அதில் ரெண்டு கப்பு அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன். இப்போது நீங்கள் ரெண்டு கப்பு வந்து கேரட் எடுத்திங்கன்னா நாலு கப்பு வந்துட்டு பால் ஊற்றணும். அதிலே வந்துட்டு சுகர் வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஹாஃப் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு எடுத்திருந்தேன்னா நான் ஒன்று போட்டிருப்பேன், ஏன்னா அப்போ தான் அல்வா வந்து சூப்பர் இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பரமான அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு இதை ரெடி பண்ணி உங்கள் வீட்டு கெஸ்ட்டு வந்தாலோ யார் வந்தாலோ டக்குன்னு இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.